Hi friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு வதக்கி அரைச்ச செட்டிநாடு கார சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ஒரு சட்னி மட்டும் போதுங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். வேற சாம்பாரோ மத்த எதுமே தேவையில்லை. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனல் ஜெனி குக்ஸ் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானோடனே ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் லைட்டாக உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா படபடன்னு வெடிக்கும். 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். மிளகாய் வந்து லைட்டாக நிறமாறணும், நல்லா வறுபடணும். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. பாருங்க, ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது இந்த வெங்காயம் தான். அதனால வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ஒரு 5 பேர் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், அப்படி தக்காளி சேர்க்காட்டியும் கூட பரவாயில்ல. சாங்கியத்துக்காக ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இந்த அளவு வதக்கினா போதும். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. அல்லது புதினா இருந்ததுன்னா புதினா மட்டும், இல்லைன்னா மல்லி இருந்ததுன்னா மல்லி மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு அந்த மல்லி புதினா நல்லா சுருண்டு வரணும். ஒரு 10-15 செகண்ட்லேயே நல்லா சுருண்டு வந்துடும். அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மல்லி புதினா வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது நல்லா வதங்கினோடனே இது கூட 1/4 முடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 முடி சேர்த்தீங்கன்னா போதும், ரொம்ப அதிகம்லாம் தேவையில்லை. இந்த தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு 10-15 செகண்ட் மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கக்கூடாது தேங்காயெலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ உங்கள் கைகளில் 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. உங்கள் கைகளில் வந்து அளவு கையாக வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. சுவையான செட்டிநாடு கார சட்னி தயாராகிருச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இது கூட தாளிப்பயிரும் சேர்க்க தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிநாடு கார சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.